சார் நான் எவ்வளவு அழகா இருக்கேன் சார் நான் கேக்குறேன் நீ என்ன என்ன நினைச்சே நீ எவ்வளவு அழகா இருக்கேங்கறது உங்க அம்மா கிட்ட கேட்டினா ஏ மகாலட்சுமி மாதிரி இருக்கடா செல்லன்னு அம்மா சொல்லும் அதே மாதிரி கண்ணாடியை பார்த்து நீ கேட்டினா அப்புறமா கண்ணாடி என்ன சொல்லுதோ அதுக்கு மாதிரி நீ கேட்கலாம் நான் கருந்தாடிமா என்ன பார்த்து கேட்க கூடாதுமா நான் இப்பயே இவ்ளோ அழகா இருக்கனே 9th படிக்கும்போது எவ்வளவு அழகா இருந்திருப்பேன் இது மாதிரி ஃபிளாஷ் பேக்லாம் என்ன பார்த்து நீ கேட்க கூடாதுமா கேட்காத சொல்லு அடுத்து எனக்கு அப்பயே ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்துட்டு என்ன தெரியுமாங்க சார் சொன்னா ஜோதிகா மாதிரி இருக்கேன் கோபிகா மாதிரி இருக்கேன் ஸ்ரேயா மாதிரி இருக்கேன் திரிஷா மாதிரி இருக்கேன்னு சொன்னா சார் பொய்யே சொன்னா மக்கள் எப்படி நம்புவாங்கங்கறத பசங்க எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாத்தியா ஐயோ சொல்லுமா அட ஒரு நிமிஷம் என்னம்மா அக்காவை பார்த்து அவன் ஸ்நேஹான்னு சொன்னது ரொம்ப ஓவர் சார் அப்படியா ஆமா சார் இந்த வயசுல நீ பேசுறது ஓவரோ ஓவர் கண்ணு இதெல்லாம் கூட பரவால்ல சார் ஒத்துக்க கூடிய உண்மைதான் சார் என்ன பாத்து இன்னொன்னு சொன்னா தெரியுமாங்க சார் என்ன சொன்னா உன்னை பார்த்தா நிலா கூட சுடுதுன்னு சொல்றான் சார் நிலா கூட சுடுதாமா சரியான அமாவாசைக்கு வந்த பையனா இருப்போம் போல இது சார் நான் அதை வாங்கி கோவமா கிழிச்சு போட்டு காரை துப்பிட்டு வந்துட்டேன் சார் எது லெட்டர் சார் லெட்டர் ஓகே சரி ரொம்ப ஃபீல் பண்றானோன்னு திரும்பி பார்த்தேன் சார் நீ திரு ஏன் திரும்பி பார்த்த நீ திரும்பி பாக்குறியா இல்ல விரும்பி பாக்குறியான்னு அவன் தப்பா கணக்கு போடுவானே பாத்தா அவன் என்ன பாத்து என்ன தெரியுமாங்க சொல்ல சொல்றான் போது பற வெள்ள பண்ணி சார் நாங்களும் நீயும் வெள்ள சார் நம்ம கலர பார்த்து சொல்லிட்டான் சார் என்ன வெள்ள இல்ல நீ ஐஸ் வைக்காத அப்புறம் என்ன தெரியுமாங்க சார் சொன்னா போது பற மூதேவி இதுக்காக வாடா 3 மாசம் இது பின்னாடி சுத்தி இருந்தேன்னு சொல்றான் சார் எங்கட்ட லெட்டர் கொடுத்தப்ப ஒரு வாட்டி தான் சார் ஸ்ரீதேவின்னு சொன்னான் சரி அத வாங்கி கிழிச்சு போட்ட பார்த்து 3 வாட்டி மூதேவி மூதேவின்னு சொல்லிட்டான் சார் ஒண்ணே ஒன்னு சொல்லட்டுமா ஸ்ரீதேவி என்று சொன்னாலும் நீங்கள் சந்தோஷப்பட கூடாது மூதேவி என்று சொன்னாலும் வருத்தப்பட கூடாது வீணர்கள் 1000 பேச்சு பேசிக்கொண்டிருப்பார்கள் கன்னியர்கள் நீங்கள் காதில் வாங்காமல் அடக்க வேண்டும் நீ காதையும் கொடுக்காதே உன் இதயத்து காதலையும் கொடுக்காதே கன்னி பெண்ணே நீ தமிழ் பெண்ணா இரு ஏதோ நான் உஷாரான பொண்ணுங்கறதால அது லெட்டர் வாங்கி கிழிச்சு போட்டு வந்தேன் இதே வேற எந்த பொண்ணாவது வாங்கிடா அவ வாழ்க்கை என்ன சார் ஆயிருக்கும் என்ன இருக்கும் கேள்விக்குறியா நின்னு இருக்கு சார் சரி இந்த மாதிரி பொய் சொல்லி வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கங்களே ஏமாற்று பேர்விடிகள் அவங்கள தான் சார் நான் நாடு கடத்துறேன் சரி நான் மன்னராண்ட அவங்கள தான் சார் நாடு கடத்துவேன் சரிமா வணக்கம் வணக்கம் சார் தேனி என்ன பண்ணதே தேனி வந்து அங்க எங்க அலஞ்சி மலர்கள்ல போய் தேனை சேகரிக்குது அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பூக்கும் தாவி தாவி தேனத்துல இருந்து சேகரிக்குது சார் எறும்பு என்ன பண்ணதே ஆ எறும்பு வந்து சுறுசுறுப்பா அங்க எங்க ஓடி போய் இரைய தேடிட்டு வருது சார் ஒரு நிமிஷம் பாப்பா கேட்டாங்க எறும்பு என்ன பண்ணதுன்னு அதுக்கு நீங்களும் ஒரு பதில் சொன்னீங்க சார் இதே ஒரு நடிகை கேட்டிருந்தா என்ன தெரியுங்களா சொல்வாங்க சின்ன ராசாவே சித்திரம்பு என்ன கடிக்குது அப்படிதான் சார் பாடிப்பாங்க சீமா நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கே சார் காக்கா குருவிலாம் என்ன சார் பண்ணதே காக்கா குருவிலாம் அங்க இங்க பறந்து தன் இரை தேடிட்டு வருது அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் போய் தா குஞ்சுகளை கேரட் வந்து தா குஞ்சுகளை கொத்து சாப்பிடுது அஞ்சு அறி பச்ச விலங்குகள தன்னோட கடமை செய்யறப்போ ஆறு அறி பச்ச சீல இளைஞர்கள் மட்டும் தன்னோட கடமை செய்யாம வீணா பழுது பாக்கி இருக்காங்க சார் சபாஷ் தேனி என்ன பண்ணுது எறும்பு என்ன பண்ணுது காக என்ன பண்ணுது எல்லாம் சுறுசுறுப்பா இயங்கி இர சேக்குது ஆனா வாழ வேண்டிய வயதுல இளைஞர்கள் எல்லாம் பொழுதுபோக்க வாழ்க்கை என்று வாழ்க்கையை வீணாக அடித்துக் கொண்டு சுற்றித் திரிகிறார்களே அந்த இளைஞர்களை பற்றி பேச வந்திருக்கிறேன் என்று ஒரு அரும்பு முல்லையாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறு இந்த குழந்தை பேசும்போது நான் ஏன் இந்தியா நிமிர்ந்து நிற்காது சபாஷ்
உனக்கு என்னோட பாராட்டு. பாரதியார் என்ன சொன்னார் சார்? பாரதியார் என்ன சொன்னார்? பாரதியார் நீ சொன்னாதான் தெரியும். ஓடி விளையாடு பாப்பான் சொன்னார். சரி. எதுக்காக சார் சொன்னாரே? ஒரு உடல் ஓடி விளையாண்டா உடம்பெல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும்னு சொன்னாரு. படிச்சிட்டு இருந்தா மட்டும் பதாதே. நல்லா சுறுசுறுப்பா ஓடி விளையாடுறதுக்காக தான் சார் போறேன். சார் ஒரு நிமிஷம். அவங்க அம்மா வீட்ல டெய்லி படிக்க சொல்லுவாங்க போல இருக்கு. விளையாடவே விட மாட்டேங்கறாங்க போல இருக்கு சார். அந்த பிரச்சனையை கொண்டு வந்து பாப்பா இங்க சொல்றாங்க சார். சரிமா. சார் அது கொண்ணு நான் சொல்லல சார். குழந்தைங்க படிச்சிட்டு இருந்தா மட்டும் பதா சார். சுறுசுறுப்பா ஓடி விளையாடுறதா சார். சரி அதுக்காக தான் சார் சொன்னேன். சரி ஓடி விளையாடணும். ஓடி நல்லா விளையாடலாமா? பாரதியார் சொன்னார். அவர் குழந்தைகளுக்கு மட்டுமா சார் சொன்னாரே? இளைஞர்களுக்கும் தான் சார் சொன்னாரே. இளைஞர்களுக்கும் சொன்னாரு. சரி எப்படினா குழந்தைகளா இருக்கறப்போ சுறுசுறுப்பா விளையாடணும். சரி இளைஞர்களா இருக்கறப்போ சுறுசுறுப்பா வளைக்கணும். அதுக்காக தான் சார் சொன்னாரு. சரிமா. சார் அபை பாட்டு என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க சொல்லு. திரை கடலோடையும் திரவியம் தெரின்னு சொன்னாங்க. அங்கெல்லாம் அந்த காலத்து மனுஷங்க. இந்த காலத்து மனுஷன் ஜனாதிபதி என்ன சொன்னார்னா கனவு காணுங்கள் இளைஞர்களே என்னார். ஜனாதிபதியே கனவு காண சொல்லிட்டாரு. அதுக்குன்னே சில இளைஞர்கள் படுத்துக்கிட்டு வீட்டுல பொழுது போக்கிட்டு வீணா நாளைக்கு என்ன சினிமா போலாம், நாளைக்கு அப்பா கிட்ட இருக்க பணத்தை எப்படி போய் சொல்லி வாங்கலாம், நாளைக்கு என்ன பார்க்க போலாம், நாளைக்கு எந்த பீச் போலாம்னு கலர் கனவு காண்றாங்க சார். நம்ம எப்படி முன்னேறலாம், நாட்டை எப்படி முன்னேறலாம் திட்டம் போட சொன்னாரு சார். திட்டம் போட சொன்னாரு. சபாஷ். அந்த காலத்து மனுஷங்க சொன்னதையும் கேட்காம இந்த காலத்து மனுஷங்க சொன்னதையும் கேட்காம சில இளைஞர்கள் வீணா தான் சார் பொழுது போக்கிட்டு இருக்காங்க. அவங்களால என்ன சார் பண்றது? என்ன பண்ணணும் சொல்லு. நாடு கட்டணும் சார். ஏன்னா இப்ப நீதான் நாட்டோட அரசி சார். இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு சார்? இந்தியாவோட மக்கள் தொகை? இந்தியாவோட மக்கள் தொகை ஒரு 100 கோடிக்கு மேல இருக்கும். இல்ல சார், 110 கோடி. சரி சபாஷ். 110 கோடி மக்கள்ல இருந்து 15 பேரை இளைஞர்களை தேர்ந்தெடுத்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்சுக்கு அனுப்புனா முதல் சுற்றுல தோத்து போய் வெளியே வந்துட்டாங்க. அங்க ஏன் தோத்தாங்க தெரியுமா? நம்ம செலவு பண்ணி அனுப்பிச்ச பணம் எல்லாம் அவங்களுக்கு டூர் போயிட்டு வர மாதிரியும் பொவீனா பொழுது போயிட்டு வந்துட்டாங்க சார். டூர் போயிட்டு வந்துட்ட மாதிரி வந்துட்டாங்கன்ற? எஸ் சார். அதனால நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துற இளைஞர்கள் நாடு கட்டணும் சார். கிரிக்கெட்ல தோத்தத அவங்களை நாடு கட்டணும்ன்றியா சார்? என்னிடம் 100 நல்ல இளைஞர்களை தாங்க, நான் இந்தியாவை முன்னேற்றி காமிக்கன்னு சொன்ன சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்த நாடு சார் இந்தியா. அப்போ சோம்பேறியா இருக்கிற இளைஞர்களை பாக்குறப்ப மனசு கஷ்டப்படுது சார், நோவுது சார். அதனால சோம்பேறியா இருக்கிற இளைஞர்களை தான் சார் முதல்ல நாடு கடத்தணும். சபாஷ். தாயே உன் பெயர் சொல்லும் போது இதயத்தில் மின்னலை பாயுதே. இனி வரும் காலம் இளைஞர்களின் காலம், உன் கடல் மெல்லிசை பாயுதே. சார் இது எங்க சார் கேள்விப்பட்டிருக்கீங்க? இது எங்க சார் பார்த்திருக்கீங்க? சொல்லு, நீ தானே சொல்லணும். இது நம்ம சார் அரட்டியரங்கத்தோட தாரக மந்திரம் சார். ஒரு கட்டணம் கட்டணும், அதுக்கு தேவை அஸ்திவாரம். சரி, அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைனா கட்டணம் ஸ்ட்ராங்கா நிக்காது, கலகலத்து போயிடும். அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு தான் நல்ல இளைஞர்களே. நல்ல இளைஞர்கள் நாடு எப்படி சார் முன்னேறும்? முன்னேறாது. ஒரு மரத்துல என்னன்னு சார் இருக்கும்? ஒரு மரத்துல மரத்துல வந்து கிளை இருக்கும், இலை இருக்கும், பூ இருக்கும், பிஞ்சு இருக்கும், காய் இருக்கும், கனி இருக்கும். அதுல எது சார் அதிகமா இருக்கும்? அதுல இலை தான் அதிகமா இருக்கும். எது சார் கம்மியா இருக்கும்? கனிகள், அதாவது காய்களும் கனிகளும் அது கம்மியா இருக்கும். அதே மாதிரி சார் இன்றைக்கு சமுதாயத்துல நிறைய நல்லது இருக்கு சார். ஆனா அந்த இளைஞர்கள் கண்ணுக்கு பரது என்னன்னா அந்த கெட்ட தாசர் இளைஞர் கண்ணுக்கு பரது. அதே மரப்படிதான் இருப்பனே, அதே வழியில போற இளைஞர்கள் என்ன சார் பண்றது? நீதான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு என்ன பண்ண நாடு கடத்தணுன்றியா? எஸ் சார். சபாஷ். அல்லும் பகலும் தெருக்கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்தோர் எல்லாம் பிழைத்து கண்டார். கரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். சார் 83 வயசுல தமிழ் இளைஞர் ஒருத்தர் இந்தியாவே கலக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் தெரி
சொல்லு. நான் அவதாசா நம்ம காலைனார். சொல்லு. அவ சந்தர்ப்பம் நம்ம தேடி வர சந்தர்ப்பம் நம்ம தேடி வரன்னு சொல்லிட்டு திருவாவூர்லயே இருந்தாரா. இவ்வளவு நேரத்துக்கு அவர் யாருன்னு கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது சார். சரி. சந்தர்ப்பத்தை தேடி அவர் போனதால இந்தியாவே அவர் தேடி போகுது சார். வெரி குட் சபாஷ். ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி சார். இந்த காலத்துல ஆள் மட்டும் வந்துட்டாங்க சார், அறிவு வளரல சார். இன்னைக்கு வரைக்கும் முட்டாளா தான சார் இருக்காங்க. சரி. மூச்சு பண்ணலாம் மனிதனால முயற்சி செய்பவனே மனிதன். மூச்சு விடு இளைஞனே, முயற்சியை விடாதே சார். இந்த காலத்து இளைஞர்கள் தன்னோட தாய்க்கும் தாய் நாட்டுக்கும் சந்தோஷத்தை தராத இளைஞர்கள் நம்ம நாட்டுக்கு தேவையே இல்ல சார். ஆங்கிலதாசர் முதல் நாடு கட்டணும். சபாஷ். ஒரு சின்ன பிஞ்சு, இந்த பிஞ்சு குழந்தை என்னிடத்தில் கேள்வி கேட்கிறது, இந்தியாவின் ஜனத்தொகை எத்தனை என்று கேட்டவுடன் 100 கோடி என்கிறேன். புள்ளி விவரத்தோடு 10 கோடி, 110 கோடி என்று புள்ளி விவரத்தோடு துள்ளி திரியும் இந்த பருவத்திலே இந்த பிஞ்சு குழந்தை பேசுவதை பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்ல, ஒரு கட்டடம் பத்துக்கு அஸ்திவாரம் நல்லா இருந்தாதான் அந்த கட்டடம் உயர்ந்து நிற்கும் என்று சொன்னதை போல, இதை போன்ற அஸ்திவாரம் இந்தியாவுக்கு இருக்கின்ற வரை, தமிழகத்துக்கு இருக்கும் வரை இந்த நாடு தலை நிமிந்து நிற்கும் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. சார், மனுஷன் எப்ப சார் நிம்மதியா தூங்குவான்? எப்ப நிம்மதி இருக்குதோ அப்ப நிம்மதியா தூங்குவான். சிலர் போட்டுக்கிட்டா நிம்மதியா தூங்குவாங்க. எதை தூக்க மாத்திரையா? ஐயோ, நீங்க எப்ப சார் நிம்மதியா தூங்குவீங்க? நான் வாழ்க்கையில ஏதாவது நல்ல காரியம் செஞ்சா, வாழ்க்கையில் சாதிக்க முடியாத விஷயங்களை சாதித்தால், இறைவன் எனக்கு மன நிம்மதியை கொடுத்தால் நிம்மதியாக உறங்குவேன். பொதுவா எல்லாரும் எப்ப சார் நிம்மதியா தூங்குவாங்க தெரியுமா சார்? உங்களுக்கு தெரியாதனால நானே சொல்றேன். சொல்லு. விடிய விடிய தான் சார் நிம்மதியா தூங்குவாங்க. அது ஒரு 3-5 சார். அந்த டைம்ல எங்க தூக்கத்தை கெடுக்கிறதுக்குனே ஒரு கும்பல் சுத்திட்டு அலையுதுங்க சார். இந்த கும்பல் அதுதான் சார் இந்த குடுகுடுப்புக்காரன் கும்பல். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுங்கறானே. இவனுக்கே நல்ல காலம் இல்லன்னு தானே நடு ரோட்ல நாய் சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கான். சில பேர் அவனுக்கு எதுவும் போடலனா தப்பான கருத்தை சொல்லக்கூடிய, தவறான கருத்தை சொல்லும் சில குடுகுடுப்பைக்காரர்கள் இருக்கலாம். அதற்காக எல்லா குடுகுடுப்பைக்காரர்களையும் ஒட்டுமொத்தமாக குற்றம் சொல்ல இயலாது என்பது என் கருத்து. நான் ஒரு சில குடுகுடுப்புக்காரங்களை சொல்லிக்கிறேன் சார். சார் அப்படி போடு. இப்பதான் இப்படிதான் சார் ஒருத்தர் வீட்டுக்கு போனாரு. நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது, ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா, இந்த வீட்டுல மகாலட்சுமி பிறக்க போகுது மகாலட்சுமி பிறக்க போகுதுனா சார். சரி. உடனே அந்த வீட்டுல பட்டுனதெல்லாம் தொப்புடின்னு எஞ்சி உட்கார்றான் சார். ஏன்னு கேக்குறீங்களா? ஏமா, ஏற்கனவே அந்த ஆளுக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க. இப்பதான் அவங்க வீட்டு அம்மணி முழுகாம இருக்குது. பிறக்க போற ஒன்னாவது பையனா பிறக்க கூடாதான்னு வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோவில் இல்ல, அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கான். இவன் போய் உங்க வீட்டுல மகாலட்சுமி பிறக்க போதுன்னு சொல்லிட்டான். உடனே அவன் நிம்மதியே போச்சு. சரி. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆளுக்கு என்ன குழந்தை பண்ணுச்சு தெரியுமாங்க சார்? ஆண் குழந்தை பண்ணிருக்குமே. கரெக்டா சொன்னீங்க சார். இந்த மாதிரி போய் சொல்லிட்டு அலையறாங்க பாரு. இந்த மாதிரி ஆளுங்களை தான் சார் நான் ஆடு கடத்தணுங்கிறேன். இப்படி வெளியிலதான் பிரச்சனையா இருக்குதுன்னா, வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்த ஏமாத்துறானே, அவன் யாரு தெரியுமாங்க சார்? சொல்லுமா. ஜோசிகாரன் தான் சார். சொல்லு. எங்க வீட்டுல இப்படிதான் சார் ஒரு நாள் வந்தான் ஜோசிகாரன். உங்க வீட்டுல ராக சரியில்லை கேது சரியில்லைன்னு சாதுவா இருந்த எங்க அப்பாவை சேது வாக்கிட்டு போயிட்டான் சார். பிரச்சனை இருக்கு. ஒரு அஷ்டமி பூஜை ஏற்பாடு பண்ணலாம்னு எங்க அம்மா அஷ்டமி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணாங்க சார். அஷ்டமி பூஜை சார், அதுக்கு சோரே ஜோசிகார குட்டி எல்லா சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் வீட்டுக்குள்ளே பண்ணிட்டாங்க சார். சரிமா. பண்ணிட்டு நான் ஸ்கூல்ல இருந்து அப்பதான் வீட்டுக்குள்ள போறேன். அந்த ஜோசிகார உள்ள இருந்து வெளியில வராரு. அந்த ஜோசிகார எங்க அம்மா அப்பா கேட்டாங்க யார் அந்த குழந்தை அப்படினாரு. உடனே எங்க அம்மா சொன்னாங்க இது என் குழந்தை தான் அப்படினு கொஞ்சம் பெருமையா சொல்லிட்டாங்க. அந்த சாமி அந்த ஜோசிகார் சொன்னாரு, உங்க குழந்தை தானா, ரொம்ப அழகா இருக்காளே, அம்சமா இருக்காளே, ரொம்ப சூப்பரா இருக்காளே, இவ ரொம்ப மகாலட்சுமி மாதிரி இருக்காளே, இவளுக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி மாங்கல்யம் அமையும், இந்த பொண்ணு 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கும், நான் 12th பாஸ் பண்றதே எப்படின்னுங்கிறேன். இவர் சொல்ற சரஸ்வதி உடம்புல குடி இருக்காருங்கிறாரு. அன்னைக்குதான் என் தமிழ் வந்து திட்டி அனுப்புறாரு. உன் நாக்குல கூட சரஸ்வதி கிடையாது, தமிழ்ல மார்க் கம்மியா வாங்கிட்டேன் அன்னைக்கு, அதனால திட்டி அனுப்புறாரு. நீ சாணி தொடைய கூட நீ லாய்க்கு இல்ல அப்படின்னு திட்டி அனுப்புறாரு. இவர் சொல்றாரு என் உடம்புல சரஸ்வதியே குடி இருக்காங்க. எங்க பாட்டி வெளியில வந்தாங்க. ஏன் ஜோசிகார நீ சொல்றதை எப்படி நம்புறது?
உடனே அந்த ஜோசிகார் சொல்றாரு என்ன பாட்டி இப்படி சொல்றீங்களே போன வாரம் தான் மூணாவது தெரு முதியா வீடு பொண்ணுக்கு ஜோசி மாத்திர வந்தேன் அப்பியே நான் சொன்னேன் அந்த பொண்ணு கையில சக்கரம் இருக்குதே அது யார் கூடயாவது ஓடி போய்டும்னு அதே நான் சொன்ன மூணாவது நாளே ஓடி போச்சு அது கையில ஆன சக்கரம் இருந்தது அப்படினு சொன்னாரு எங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அடடா நான் பேத்திய பத்தி சொன்னதெல்லாம் நடக்க போகுது அந்த ஜோசிகார் குப்டி போட வேண்டியதுக்கு மேலா போட்டாங்க எங்க அப்பா கூட ஒரு நாள் அப்படி சாப்பாடு போட்டுக்க மாட்டாங்க சார் அந்த அளவுக்கு போட்டாங்க சார் அவரு வாங்குறதுக்கு மேல வாங்கிக்கிட்டு போற போக்குல ஒரு பிட்டு அவுத்திட்டு போனார் பாருங்க என்ன போட்டான் உன் பேத்தி கையில சக்கரம் இருக்குதுன்னு சொல்லி போய்டார் சார் அதாவது பேத்தி கையில சக்கரம் இருக்குனா உன் பேத்தியும் ஓடி போயிடுன்னு சொல்லாம சொல்லிட்டு போய்டாரா சொல்லாம சொல்லிட்டு போய்டார் சார் ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சி வீட்டுக்கு லேட்டா கூட வர முடியல சார் சரி எங்க இந்த பொண்ணு இன்னும் ஓடி போகாம இருக்குதேன்னு பார்க்கறாங்க ஐயோ ஒரு ஆள் வந்து எங்க நேரே கேக்குறாரு ஒரு பெரிய ஏடி புள்ள உங்க வீட்ல உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கறாங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா யாரோடி ஓடி போகாதீங்க அப்படி சொல்றாரு இப்போ கூட ஆடி அரங்க வீடு சீக்கிரமா வீடு காமிச்சு விடுங்க சார் நீ தாராளமா புறப்பட்டு வீட்டுக்கு போமா இன்னொன்னு நீ வந்து சண்டியோட அரட்டை அரங்கம் பார்த்து விட்டு சென்றால் நேராக வீட்டுக்கு தான் வருவாய் என்ற நம்பிக்கை ஊட்டுவதுதான் அரட்டை அரங்கம் நான் போய் எல்லாரடி மோள அடிச்சு சொல்லணும் சார் நான் டிஆர் சாரோட பேசிட்டு வந்தேன் அப்படினு இந்த மாதிரி போய் சொல்லிட்டாலேறாங்க பாருங்க சார் ஜோசிகாரவங்க அவங்கள தான் சார் நான் ஆடு கடத்தணும்ங்கறேன் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருந்தோம் சார் சரி அப்ப அடுத்து நாங்க எல்லாம் மத்த பொண்ணுங்க மாதிரி வெட்டி கதை எல்லாம் பேசிட்டு போக மாட்டோம் சார் நல்ல பொண்ணுங்க பஸ்ல போகும்போது கூட சிந்தியா படிச்சு தான் சார் போணும் அப்படி நாங்களும் படிச்சு போயிட்டு இருந்தோம் சார் அடுத்து ஸ்டாப்பிங்ல ரெண்டு பசங்க ஏறானுங்க சார் ஏறி ஓவரா பில்ட் பண்ண ஆரம்பிச்சானுங்க சார் நீ நல்ல பொண்ணு படிச்சிட்டு இருக்க நீ பார்க்க வேண்டியது புக் உனக்கு என்ன அந்த பசங்க மேல லுக் ஷாப்பிங் வந்துடுச்சான்னு கூட தெரியாம இருக்குல்ல அதனால பாத்துட்டு போறோம் சார் நாங்க பாக்கறோம்ன்றது எங்க ஆசையா சார் உட நாய் மாதிரி கத்துறானுங்க நரி மாதிரி ஊளைடுறானுங்க பன்னி மாதிரி பண்றானுங்க இவனுக்கு தொல்லை எல்லாம் தாங்க முடியாது சார் நான் சொல்றது ஒரு சிலர் இங்க இருக்குறவங்க இல்ல சார் சார் நாங்க பாக்கணும்ங்கிறது எங்க ஆசை இல்ல சார் உட குரங்கு சேஷ்டி எல்லாம் பஸ்ல ஆரம்பிச்சிடுவானுங்க சார் எங்க பெரியவர்களுக்கு எல்லாம் ரொம்ப தொல்லை வந்துரும் சார் அதனால தான் எங்க மூஞ்சே பாத்துக்கங்கடான்னு ஒரு வாட்டி காமிக்கிறது சார் அதாவது உங்களுக்கு பசங்க பார்த்தாலும் தப்பு பார்க்காம போனாலும் தப்பு என்னதான் செய்யணும்ன்றீங்க உடனே ஓரா பில்ட் பண்ண ஆரம்பிச்சானுங்க சார் எங்க அத்தை பொண்ணு கூட லண்டன்ல இருக்குதுடா ஆனா எனக்கு அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையே இல்ல ஏதாவது அசல் இந்த மாதிரி அமைதியா படிச்சு போது பாருங்க அடக்கமான பொண்ணு அதனால கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை பண்றேங்கறாங்க சார் உடனே ஒரு பில்ட் அப் போடுறானுங்க ஏ இந்த ஊர்ல தான் எங்க மாமா சப் இன்ஸ்பெக்டர் ஆகறாரு எங்க மாமா வீட்டுக்கு கலெக்டர் ஆகறாரு ஓவரா பில்ட் அப் பண்றாருங்க சார் உடனே ஃப்ரெண்ட் கமெண்ட் இருப்பால என்ன கூப்பிட்டு ஏ பாருடி என் மாமா அடுத்த வாரம் தான் வேலூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வீச்சர் போலோட வராரு தெரிஞ்சுகிட்டீனா சார் ஆ போட்டா கமெண்ட் இருப்பானுங்க அப்படியே அடங்கிட்டானுங்க சார் வாயே திறக்கல இறங்கி போயிட்டானுங்க சார் இந்த மாதிரி அவனுக்கு போய் சொல்றதால தானே சார் நாங்களும் போய் சொல்றோம் ஆக மொத்தம் பொய் என்பது சில இடங்களில் சிலருக்கு தேவைப்படும் போது சிலர் பொய் சொல்லுகிறார்கள் நீங்க பொய் சொன்னா தப்பு இல்ல மத்தவங்க பொய் சொன்னா தப்பா அவங்க தான சார் எங்க பொய் சொல்ல வைக்கறாங்க யார் சொன்னாலும் பொய் சொல்ல கூடாது என்றால் சொல்ல கூடாது சரிங்க சார் அட போங்க சார் நாடாவது மன்னராவது ஒவ்வொரு தனி மனிதனும் சமூகத்தில ஒழுக்கமா இருந்தாலே போதும் சார் சார் எங்க மாதிரி ஒண்ணே அட போங்க சார் நீ சொன்னேனே நான் இங்க பொய் இல்லாமனே யோசிச்சிட்டேன் சார் நான் உங்களுக்கு சொல்லல சார் தலைப்பு சொல்றேன் தலைப்பு உன் பேச்ச பார்த்தா எனக்கு பெரிய மலைப்பு ஆ நீ தொடர் தலைப்பு சார் எங்க மாதிரி குழந்தைகளுக்கு ஒழுக்கம் எப்படி வரும் ஒண்ணே நாம கத்துக்கணும் இல்ல கத்து கொடுக்கணும் சார் கத்து கொடுக்கறவங்க யாரான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணே பெற்றோர்கள் ரெண்டே ஆசிரியர்கள் மூணாவதுன்னு பாத்தீங்கன்னா எங்களை சுத்தி இருக்கிறவங்க சரி நாங்களே கத்துக்கலாம்னு சமூகாயத்துக்கு வந்தா இங்க சிறுநீர் கழிக்காதே நாயே அப்படினு எழுதி போட்டுருப்பாங்க சார் அங்க தான் நம்ம ஆளு வந்து மோளுவான் பக்கத்துல இருந்து வரது வந்து கேட்பான் டேய் ஏன்டா எங்க மோள்ற அப்படினு கேட்பான் சார் உடனே இவன் சொல்றான் டேய் நல்லா படிச்சு பாறா இங்க சிறுநீர் கழிக்காதே நாயே அது நாய்க்கு தான் பொருந்தும் எனக்கு பொருந்தான்னு சொல்லிட்டு நாயை விட கேவலமா இருக்காங்க சார் சரி இங்க தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சில சினிமாக்கு போனா அந்த காலத்துல உங்க காலத்துல பாடுனாங்க சார் எப்படி தெரியுங்களா செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும்
ஆனா எங்க காதுல பாடுறாங்க ஆ முதல் அக்கு தானடா ஹா ஹா அக்கா கொண்ட கிக்கு தானடா ஹா ஹா ஏ முதல் சட்டு தானடா இவ எவ சில்வர் தட்டு தானடா கொட்டாங்குச்சிக்குள்ள பயண்டி ரெண்டு பேரும் குட்டாஞ்சோறு ஆக்கி தின்னலாம் எட்டா நம்பர் போல தேகத்தே நானே இப்போ ஒண்ணா நம்பர் ஆக்க போறேன் சமுதாயத்தில் ஒழுக்கமா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாரையும் நாடு கடத்த தேவையில்லை நாங்க ஏன் நான் பேச வந்திருக்கேன் சபாஸ் காட் பிளஸ் யூ